வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். மனிதன் சுதந்திரனே, இதுதான் கான்செப்ட். ஆனால் அந்த சுதந்திரம் என்பது அந்த விதியினுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கு. அது வந்து அந்த விதியின் வட்டத்தை தாண்டியும் போகலாம். அதை தாண்டி போகிறதுக்கு வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து அவனருளாளி அவன் தாழ் பணிந்து அப்படிங்கிறாப்புல விதிக்கு வளைஞ்சி கொடுத்து போகலாம், வட்டத்தை தாண்டியும் போகலாம். அது ஒரு விதம், அதுக்குண்டான ரிசல்ட் அதுக்குண்டு. அதே போல் இந்த அகங்காரம், அகங்காரம் தலைவிரித்தாட இந்த பேராசை கண்களை மறைக்க போகலாம், வட்டத்தை தாண்டி போகலாம். அது அதனுடைய விளைவுகள் வந்து அது தனியாக இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ வந்து ஓரளவுக்கு தங்கள் வாழ்வில் சுயநலம் இல்லாமல் கேணயங்களா பொதுநலம் காக்க பாடுபட்டவங்க, அதில் வந்து என்னால் இப்போமே ஏறக்குறைய ஒரு 4-5 பேரை சொல்ல முடியும். எல்லாருமே வந்து இந்த சிறுநீரகம் இது சம்பந்தப்பட்ட சிக்கலில் இறந்துருக்காங்க. வந்து மனம், நுரையீரல், சிறுநீரகம் இது மூன்றுமே அந்த சந்திரனுடைய காரகம்தான். இது அவங்க ஜாதக பிரகாரம் அவங்க வந்து கெட்டவங்களாக இருந்திருக்கணும். ஆனால் அவங்க வந்து தங்களுடைய வில், இந்த ஸ்ட்ராங் வில் காரணமாக அந்த விதி வழியே மதி போகாமல் நல்லவங்களாக வாழ்ந்திருக்காங்க. அது வேற கதை. அதே போல் சிலர், அதாவது அந்த ஜாதகத்தில் வந்து பெருசாக வந்து ஸ்டஃப் இருக்காது, ஆனாலும் கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து படுக்க போட்டு இப்படி நிறைய மேட்ரெல்லாம் இருக்குது, அதை வச்சு அந்த பதவிக்கு வருவாங்க. வந்ததும் வந்து அதனுடைய எஃபெக்ட் அது வந்து தனியை காட்டும். இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு மந்திரி இந்த தலைநகரம் பேரை சொல்லி செம்மையாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் இவர் வந்து ஒரு பெரிய கை. இது என்னாகுது, இவருடைய மகன் இந்த பறக்கும் பாலத்துக்கு போட்ட தூண் மேலே ஹை ஸ்பீடில் வந்து மோதி ஸ்பாட் அவுட், அப்படியும் நடக்குது. இப்போ வந்து நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து ஒரு தலைவர் அவர் பதவிக்கு வருவார். பதவிக்கு வந்ததும் ஒன்று அம்மா டிக்கெட் போடுவார், இல்லை அப்பா டிக்கெட் போடுவார். இல்லை பதவிக்கு வர்றதுக்கு முன்னே, கொஞ்சம் முன்னே அம்மா டிக்கெட் போடுவோம், இல்லை அப்பா டிக்கெட் போடுவாங்க. இப்படி வாழ்க்கையில் வந்து ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறலாம். நீங்கள் எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா எல்லாமே பறிபோயிடும். அது ஒரு பக்கம். இப்போ வந்து உதாரணமாக இப்போ என்னையே எடுத்துக்குவோம். என் ராசி வந்து சிம்மம். சிம்ம ராசின்னா வந்து இந்த மாயா மாதிரி, நான் என் தலைமையிலான அரசு, என் கண்ணு கெட்டிய தூரம், எதிரிகளே இல்லை, இப்படி வாயை கொடுத்து சூனாவை புண்ணாக்கணும். ஆனால் நாம் வந்து அந்த கெத்து, அந்த பந்தா இதெல்லாம் இருக்கும், எங்கேயோ இருக்கும், சப்கான்ஷியஸாக இருக்கும், அது இல்லாமல் போகாது. ஆனால் அதை வந்து நாம் வெளிக்காட்ட மாட்டோம். எங்கப்பா வேலை செய்கிற கேட்பான், தினத்தந்தியில் தான் இலை எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன எங்கப்பா போயிட்டுருக்க, இதான் அவனை ஏமாத்தலான்னு போயிட்டுருக்கேன். இதான் வந்து ரிவர்ஸ் கியர். அதாவது வந்து நமக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அது வந்து நம்ம ஈகோவினுடைய வழி. எதை நினைத்தால் நமக்கு வந்து அலர்ஜியாக இருக்கோ அதான் வந்து நாம் போக வேண்டிய வழி.
வந்து இந்த நமது லக்னம் வந்து கடகம். கடக லக்னம்னா என்னடான்னா இந்த குழந்தைங்களை வந்து போட்டு சப்ரஸ் பண்ணுறது, படி 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 இப்படி. இப்போ நமக்கு மேட்டர் தெரியும், அதனால் லூஸில் விட்டோம். இது நிறைய முறை சொன்னாப்புல ஞாபகம், மவ வந்து 7ஆம் கிளாஸ் 2 தபா ஃபெயிலு, 3வது வாட்டி நான் போகலப்பா அப்படின்னா, சரி விடு வாழ்க்கையை படி. இன்றைய தேதிக்கு என்னடான்னா நம்மை விட அதிகமாக சம்பாதிக்கிற சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வந்து பெற்றோர்கள். ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், பெற்றோர்கள் வந்து ஒரு வாசல், அவ்வளோதான். அந்த வாசல் வழியாக நம்ம பசங்க வராங்க. இப்போ வந்து ஒரு கேட் வழியாக போனதாலேயே அந்த கேட்டுக்கு நம்ம மேலே அதிகாரம் வந்துடுமா? வராது. அது அப்படி. அதே போல் இந்த ஜன்மகுரு சமாச்சாரம் நான் பேசும்போது இல்லை இந்த பதிவுகள் போடும்போது கூட வந்து சில நேரத்தில் வெகண்டையா, இன்னும் சொல்லப்போனால் வந்து அநியாயமாக கூட பதிவெல்லாம் போடுவேன். அது எதுக்குன்னா இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு, அதுவும் வந்து உச்சம், இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அநியாயத்துக்கு நல்ல குணங்களை எல்லாம் கொடுப்பார். நம்ம உலகத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நாம் கொஞ்சம் நல்லவனை காட்டிக்கிட்டாலே கர்ப்பம் வாங்கிடுவாங்க. ரொம்ப நல்லவன் தெரிஞ்சால் வந்து குதப்புணர்ச்சி தான். அதனால தான் வந்து நாம் இந்த கெட்ட வார்த்தை உபயோகிக்கிறது. அதே போல் வந்து இப்போ தினகரன் மாதிரி ஊழல் பேர் வழிகள் இவர்களை எல்லாம் ஆதரிப்பது, இதுக்கெல்லாம் காரணம் அதான். இது டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட், குட்னஸ் கூட அப்படி நாம் மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். இப்போ வந்து மேஷராசி, மேஷராசியினுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன? எங்கே போனாலும் நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கிறது. இது ஏதோ ஒரு படத்தில் இந்த ஊருக்குள்ளே ஓட்டப்பத்தியம் நடக்கும், விஜய் அவர் வந்து தங்கச்சி பைத்தியம், எப்பவும் அவர் தான் நம்பர் ஒன்னாக வருவார். தங்கச்சி வந்து திடீர்னு அந்த 2வது பரிசுக்கு ஆசைப்படும், அண்ணே எனக்கு 2வது பரிசு தான் வேணும்னு. உடனே விஜய் வந்து பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி இப்போ வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிறது வந்து அது ஒன்றும் விருது கிடையாது, பதவி கிடையாது, பொறுப்பு அது. அதனால் வந்து இந்த மேஷராசிக்காரவங்க பேக் அடிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது வந்து ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரவங்களுடைய மைனஸ் என்னடான்னா இந்த பணம், பண விஷயத்தில் வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அது வந்து எதிராளிக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜியாக கூட இருக்கும். அதே போல் வந்து இந்த பேச்சு, இப்போ செயல்படுத்த முடியாத பேச்சுங்கிறது வந்து என்ன? அது வந்து சும்மா ஒரு ஃபோர் பிளே மாதிரி, அவ்வளோதான். இப்போ ஒருத்தங்கிட்ட மேட்ரே இல்லைன்னு வைங்க, அவன் எவ்வளோ நேரம் ஃபோர் பிளே பண்ணாலும் என்ன உபயோகம்? அப்படித்தான் பேச்சு. இப்போ வந்து வெறும் கரண்டியால் வந்து வயிற்று நிரப்ப முடியாது. பேச்சுக்கு எப்படா மதிப்புன்னா, முந்தா நேத்திக்கு நாம் பேசின பேச்சை நேத்திக்கு செயலாக்கி இருந்தா இன்னைக்கு நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். ஒரு புரிதல், அவ்வளோதான். அதே போல் குடும்பம், குடும்பம் அப்படின்னா என்ன? இப்போ வந்து என்டிஆர், என்டிஆர் வந்து தெய்வாம்சம் கொண்டவர். ஸ்க்ரீனில் வந்து அவர் கிருஷ்ணர் வேஷத்தில் வந்தால் ஜனங்க வந்து சூடம் கொளுத்துவாங்க. அவர் வந்து 12 பித்தார், அதில் ஒன்று சின்ன வயசுலேயே செத்து போச்சு, அது வேற கதை. ஆனால் 11 குட்டியை போட்டோம், அவருக்கு ஒரு வாய் சோறு ஊட்டி விட ஆள் இல்லை. அதனால தான் அவர் வந்து லட்சுமி பார்வதியை செகண்ட் மேரேஜ் பண்ணுறார். அப்படி எல்லாமே வந்து இங்கே பொய், அவ்வளோதான். வேணும்னா தற்காலிகமாக அது உண்மை போல நாம் நடிக்கணும்,
நடிப்பு கலையில் இது ஒரு பாடம். அதாவது வந்து பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் போகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுமா, தரையில் நின்று தரையில் நீச்சல் அடியும்பா, அதை போல் நடிக்கணும். வந்து நம்ம ஷேக்ஸ்பியர்னு நினைக்கிறேன், இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் இதில் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது அந்த ரிஷபராசி கேரக்டர். வந்து மிதுனம், மிதுனம்னா என்ன, இவர்களுடைய அந்த சென்ட்ரல் தீம் ஆஃப் த லைஃப் வந்து கில்மா. ஒன்று அதிகமாக கிடைக்கும், இல்லை கிடைக்கவே கிடைக்காது, இப்படி போயிட்டுருக்கோம். அவர்களுக்கு இது குறித்த ஒரு புரிதல் அது ஏற்பட்டாச்சுன்னா போதும், அவங்களை யாருமே அசைக்க முடியாது. அதே போல் கடகம், சிம்மம், இப்போ தான் சொன்னேன். அடுத்தது கன்னி. இந்த கன்னின்னா வந்து என்னடான்னா, இப்போ நான் காமெடியாக சொல்லுவேன், இந்த விடுதலை புலிகள் பிரபாகரன் மட்டும் அந்த விடுதலை புலிகள் தலைவனாக இல்லாமல் இருந்திருந்தால் அந்த பிரச்சனை எப்பயோ தீர்ந்துருக்கும். அதாவது வந்து பேரை வச்சு அடித்து விடுறது, இதெல்லாம் சைக்கிள் கேப்பில் அதெல்லாம் கண்டுக்கப்படாது. பா பி பே போ கன்னியா ராசி. கன்னி வந்து ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசி, வில்லங்கம் பிடிச்சவங்க. இப்போ ஒரு கூட மாம்பழம் அனுப்பியிருப்பான் ஃப்ரெண்டு, அதில் ஒரு பழம் அழுகி இருக்கும். இந்த பார்ட்டி வந்து இதைத்தான் சொல்லுவான் எல்லாருக்கும், எப்படி வாம்பா அனுப்பி தான் ஒரு கூட மாம்பழம் அனுப்பியிருந்தா அதில் ஒரு பழம் அழுகி கிடக்குதுப்பாண்ணா. அதாவது வந்து எதை ஹைலைட் பண்ணணுமோ அதை சைட்லைன் பண்ணி, எதை சைட்லைன் பண்ணணுமோ அதை ஹைலைட் பண்ணுறது, அப்படி தான் போயிட்டுருக்கோம் அவங்க வாழ்க்கை. வந்து வில்லங்கம் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் பண்ணலாம். இப்போ வந்து நானும் வில்லங்கம் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய வில்லங்கம் வந்து எப்படின்னா மாஸ்டர் கீ மாதிரி, தேச கனவுகள் மாநில கனவுகள் இதெல்லாம் மாஸ்டர் கீ. பையால் 1116 பிரச்சனையை அடிச்சுக்கிட்டு போயிடும், அதனால தான் அதில் வில்லங்கம் பண்ணுறோம். மற்ற மேட்டர்லாம் வந்து அம்பேல். அதே போல் வந்து இந்த துலாம், இவங்க வந்து இந்த ஏழாவது ராசி, இதனால் வந்து இந்த ஃப்ரெண்டு, லவர், பார்ட்னர், ஒய்ஃப் இவங்களை சுற்றி சுற்றி வரும் இவங்க வாழ்க்கை. இப்போ இந்த உலகத்துக்கு தனியாக வந்தோம், நாளைக்கு தனியாக தான் போக போகிறோம். இப்போ வந்து 1.5 கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள்னு மார்த்தட்டிக்கிறாங்க. ஆயா பாடிய குயில இறக்குனப்ப ஒரு நாயாச்சும் இறங்குச்சா? இல்லை, அதான் வாழ்க்கை. அதே போல் இந்த 8வது ராசி, இது வந்து விருச்சிகம். இவங்க வந்து எப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி, லைஃப்பில் வந்து எப்போயாச்சும் ரிஸ்க் எடுக்கலாம், எப்பவும் ரிஸ்க் எடுக்கப்படாது. அதே போல் தனுசு, இவங்க வந்து என்னடான்னா என்னது, நாளை எதிர்காலத்தை திட்டமிடுவது. இப்போ திட்டமிடலாம், எதிர்காலத்தை திட்டமிடலாம். நான் கூட வந்து காமெடியாக சொல்லுவேன், ஒன்றும் இல்லைப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு 1/2 ஏக்கர் நிலம் வாங்கி ஃபென்சிங் போட்டு மத்தியில் வந்து சமாதி ரெடி பண்ணிடணும், ஒரே ஒரு கிரானைட் கல் பாடியை உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் சிமெண்ட்டு பாலை ஊற்றிட்டு கிரானைட் கல்லை தள்ளி விட்டால் போதும், அதான் நம்ம சமாதி, இப்படி சொல்லுவேன். அது வேறு கதை. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றாட செலவுகளை கூட தள்ளி போட்டு மிச்சம் பிடிச்சு சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வைக்கிறதுனா முதலீடு, முதலீடு பண்ணுறது. அது சமயத்துக்கு கிடைக்காம அது சுவத்தில் அடித்து சுண்ணாம்பு மாதிரி ஒட்டிக்கிட்டு அதை பிரின்ஸு பிளேடை வச்சு சுரண்டிக்கிட்டு. இப்போ சேமிப்பு அவசியம்தான், ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் வந்து இந்த மகரம், இந்த மகர ராசிக்காரவங்க வந்து என்னடான்னா வேலை செய்வாங்க, அந்த வேலையின் பலன் யாருக்கு கிடைக்குதுன்னு யோசிக்கக்கூட மாட்டாங்க. இந்த செக்கு மாடு மாதிரி அது பாட்டுக்கு வேலை போயிட்டே இருக்கும். இங்கே வந்து இந்த காமர்ஸில் ஒரு கான்செப்ட் வரும்,
அப்பப்போ இந்த கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துடும். அந்த டிஃப்ரென்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக பேங்க் ரெக்கன்சனேஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று போடுவோம். அப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நாம் யார், என்ன செய்துக்கிட்டு இருக்கோம், இதனுடைய விளைவு என்ன, இதனால் யாருக்கு பலன், இதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். திடீர்னு ஒரு நாள் வந்து போடா நாயேன்னா ரோட்டில் நிற்கணும். அது இங்கே பாயிண்ட். அடுத்தது வந்து கும்பம். இது கும்பம்ங்கிறது வந்து ராசி சக்கரத்தில் 11வது ராசி. இவங்க வந்து என்னடான்னா, எதை செய்தாலும் எனக்கு என்ன ஒரு 1 ரூபா கிடைக்குமா, இப்படி. இப்போ வந்து வாழ்க்கையில் எல்லாருமே லாபம் பார்த்து செயல்பட்டுருந்தா இந்த உலகம் என்ன கதி ஆகியிருக்கும், அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அது அவங்க. அடுத்தது வந்து மீனம். இவங்க வந்து இந்த கும்பத்துக்கு குவைட் ஆப்போசிட்டு. அதாவது இவர்களுடைய ராசி வந்து 12வது ராசி. அதனால் எப்போவுமே செலவை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வரவு கைக்கு வர்றதுக்குள்ளே க்ரெடிட் கார்டில் இருந்தோ, செக்கு மூலமாகவோ, இல்லை கைமாத்தாவோ செலவு பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். வந்து இந்த ஆணை முதலில் அதிகம் செலவானால்னு பாட்டெல்லாம் இருக்குது. இப்போ வந்து என்னது, வரவு 8னா செலவு 10னா, இப்படி. அது கடைசியில் வந்து எங்கே போய் முடியும்? அப்புறம் வந்து கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், இந்த அளவுக்கு போயிடும். இது வந்து என்னடான்னா ஒரு புரிதல், நம்ம விதிப்படி நம்ம வாழ்க்கை என்ன, அதை புரிஞ்சிக்கிட்டு ரிவர்ஸ் கியர் போடுறது. வந்து அந்த விஜய் பட கதையில் சொன்னாப்புல, நமக்கு 2வது பரிசே போதும், அதனால் வந்து பின்னோக்கி ஓடணும். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.